இவருக்கு வெளிநாட்டு வேலை எப்போ போவார், வெளிநாட்டு கம்பெனியோட டைப்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமா இப்போ பண்ணிட்டு இருக்காரு, எப்போ வெளிநாடு போவார், இதுதான் நாளைய ஆய்வு ஜாதகம். கோவையிலிருந்து ஸ்ரீபதி. சகாதேவ் ஜோட மணிமண்டலத்தில் பயணிக்கும் அனைவருக்கு வணக்கம். மடத்துக்குள்ளிருந்து வெங்கடசுமன் பேசுகிறேன். இந்த தினம் பதிவிடப்பட்ட ஜாதகம் 7/8/1999 பிறந்திருக்கிறார். யாதருக்கு இன்றுடன் 23 வயது 3 மாதம் 21 நாட்கள், 24 வயது நடந்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசி, மகர லக்னம், ஏகாதசி திதி, தனுசு மீனமும் திதி சூன்யம், வியாகாதமாகவும் சுக்கரன் யோகி, குரு அவயோகி. முழக்கராசி, 4ஆம் பாவம் முழக்கராசி ஆகிறது. புதன் 6/9 கூடையவர். புதன் சனி பகவான் சாரமாகி இருக்கிறார், ராகு பகவான் புதன் சாரமாகி இருக்கிறார், சனி பகவான் நீச நிலையில் இருக்கிறார். சனி பகவான் நீச வீட்டில் இருந்தாலும் லக்ன கேந்திரமேறி நீசபங்க ராஜ்யம் அடைகிறார். அவருக்கு சனிக்கு இடம் கொடுத்த செவ்வாய் அவர் கேந்திரத்தில் இருப்பதால் நீசபங்க ராஜ்யம் அடைகிறார். இப்பொழுது கோச்சார ரீதியாக குரு சனியுடன் ராகு சஞ்சரிக்கிறார். இதிலே குரு சனியுடன் மாந்தி, அவர் செவ்வாயினுடைய சாரமாகி இருக்கிறார். இந்த ஜாதகர் 4/5/2023 மேல் வெளிநாடு செல்ல வேண்டும். குரு திசை, குரு புத்தி சந்திரநந்தரத்தில். அம்சத்தில் பார்த்தால் சனி பகவான் உச்ச வீட்டுக்கு வந்து விட்டார். அதேபோல் இந்த ஜாதகருக்கு சனி பகவான் தனது நீச வீட்டில் நீசமாகும் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் சனி பகவான் உச்சமாவது சுவாதி நட்சத்திரத்தில், ராகுனுடைய நட்சத்திரத்தில். அம்சத்திலே உச்ச வீட்டுக்கு வந்ததால் இவர் திருவண்ணாமலை யோகிராம் சூரத்குமாரை சென்று வழிபட வெளிநாடு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4/5/2023 மேல் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆதலால் இந்த வழிபாடு வைத்துக்கொள்ள மிகவும் நன்று. மேற்கொண்டு ஜாதகருக்கு சுக்கரன் யோகி, குரு அவயோகியாக வருகிறார். இப்பொழுது ஜாதகர் நடப்பது அவயோகி திசையில். குரு திசை, குரு புத்தி தான் நடக்கிறது. அதிலே லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியான சந்திர புத்தி வருகின்ற பொழுது நல்ல முறையில் இருக்கும். அவர் 7/11 உச்சமாகிறார். ஆதலால் இந்த இதை வைத்துக்கொள்ள, இந்த வழிபாடு வைத்துக்கொள்ள மிகவும் நன்று. விழுப்புரத்திலிருந்து ஜோதிடர் விசு. இன்றைக்கி ஸ்ரீபதி அவர்கள் ஒரு ஜாதகம் பதிவிட்டிருக்கிறார் நாளைய ஆய்வுக்காக. இதில் இவருக்கு 23 வயது. இவர் வெளிநாடு செல்வாரா, செல்ல முடியுமா, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்குறார். அப்போ இந்த ஜாதகத்தில் 12, 11, 9 அதிபதிகள் அல்லது அந்த இடத்தில் இருக்கிற கிரகங்கள் திசை நடத்தும் போதோ, அல்லது 8ஆம் இடம் சோத்துவப்பட்டு அந்த இடத்த அதிபதி, அந்த இடத்துல இருக்கக்கூடியவரோ அந்த இடத்த அதிபதியோ திசை நடத்தும் போது, புத்தியை நடத்தும் போது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிற நிலை. குரு 12ஆம் இடத்த அதிபதி தான், கிரகயுத்தத்தில் இருக்கார் 1 டிகிரிக்குள்ள சனியோட. சனியை சுபத்துவ கோட்பாடில் சனியை சுபத்துவப்படுத்துவார். அப்போ குரு சாரத்தாலும் கிரகயுத்தத்தாலும் இங்கே கொஞ்சம் பாழ்பட்டு தான் நிற்கிறார். அம்சத்தில் உச்சம்தான். ஆக குரு திசை போக வைக்கும். எப்போது சனி புத்தி வரும்போது அவர் போவதற்கான வாய்ப்பு. 2023 12ஆம் மாதத்துக்கு மேலே சனி புத்தி வருது. 2023 அக்டோபரில் தான் ராகுக்கு பயிற்சிகள் ஆகுது. இப்போது குரு மேலேயும் சனி மேலேயும் ராகு போயிட்டுருக்கு. அது அந்த பக்கம் போகணும் மீனத்துக்கு. அதே போல் கேது செவ்வாய் மேலே 10ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய், திக்பலம் பெற்ற செவ்வாய் மேலே போயிட்டுருக்கு. அவரும் விலகணும். அவர் 11ஆம் இடத்து அதிபதி அல்லவா, அவரும் கன்னிக்கு போகணும். கேதுவும் போகும்போது இவருக்கு அயல்நாட்டு வாய்ப்பு. குரு திசை சனி புத்தியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2024 ஒரு 5ஆம் மாதம் 6ஆம் மாதத்துக்குள்ளே இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு 2024 4ஆம் மாதம் போது ஜென்மத்தில் குரு இருப்பார். அதாவது ராசியிலேயே
குரு இருப்பார். ஜென்மத்தில் ஜென்மகுருவில் ராமர் வனவாசம் சென்றார் என்பார்கள். அப்போ அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த குரு திசை முழுவதுமே வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இந்த ஜென்மகுரு பாதிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடத்த விட்டு கிளப்பும். இதான் வனவாசம் செல்றதுன்னு சொல்கிறது. தாய்நாட்டை விட்டோ அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டோ வெளியே எங்கேயோ தூரமாக போகணும். அயல் மாநிலங்கள், அயல் தேசங்கள் அல்லது தூர ஊர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த ஜென்மகுருவும் ராகுகேது பயிற்சியும் குரு திசை சனிபுத்தியும் அடுத்த வருஷம் அஞ்சாவது மாதத்துக்கு மேலே, அதாவது 24 அஞ்சாவது மாதத்துக்கு மேலே இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். வயசும் 10 விசாவெல்லாம் ரொம்ப கெடுபடியாக இருக்குது. அமெரிக்கா அரபு தேசங்களுக்கு போகிறதுன்னா அதுவும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. எப்படி 1 ஆகிற ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. இந்த ஜாதகத்தை மட்டுமே நம்ம பார்க்கறதல்ல, ஜாதகம் இல்லாமல் உலக சூழல்களையும் நம்ம பார்க்கணும். கனடா போகிறதுக்கே கொஞ்சம் தடவலாக தான் இருக்குது. அமெரிக்காவில் ரொம்ப தடவலாக இருக்குது. துபாயில் இப்போ தான் எல்லாம் அனுப்பிச்சாங்க, எல்லாருமே அரபு தேசங்கள்லேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. 1 போனால் தான் நிலைமைகள் திருந்தும். ஆக 2024 பிறக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி, வணக்கம். ஸ்ரீபதி சாருக்கு வணக்கம். சேலத்திலிருந்து சன்ராஜ். இன்று பதியப்பட்டுள்ள ஜாதகத்தில் குரு தசை, குரு புத்தி. 3/12 குரு பகவான் கேது விசார பெற்று அம்சத்தில் உச்சம். 1/2 சனி பகவான் அவர் சுக்கரன் சாரம் பெற்று அம்சத்தில் உச்சம். செவ்வாய் குரு சாரம் பெற்று ஆட்சி. இந்த அமைப்புகளில் அம்சத்தில் இந்த ஜாதகர் கிரகநிலை உள்ளன. மற்றும் குரு சனி சேர்க்கை ஒரு சிறப்பு என்றாலும் செவ்வாயனுடைய பார்வை. 4, 10, 1 என்ற அளவில் சனி செவ்வாயின் பார்வை. செவ்வாய் திக்பலம். இந்த 12 தசா புத்தியில் இவர் கட்டாயம் வெளிநாட்டுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு. மற்றும் இந்த 3/12 குரு பகவான் கேது சாரம் பெற்று தசாபுத்தி நடத்துவதனால் இந்த ஜாதகர் வெளிநாடு சென்றால்தான் சிறப்பு, அதற்குண்டான அமைப்பு தெளிவாக இருக்கிறது. கேது மேல் சனி, செவ்வாய் மேல் கேது, குரு சனி மேல் ராகு, இந்த அமைப்புகள் விலகினால் இந்த ஜாதகர் அந்த வெளிநாடு உத்தியோகம் என்ற ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஐயா. இதற்கு முன் நடந்த ராகு திசையும் யோக ராகுவாக அமர்ந்து அவர் நீர் ராசியிலே இருந்து அவர் 7 என்ற ஒரு அமைப்பை காட்டினாலும், நீர் ராசியிலே அமர்ந்து அவர் பாக்யாதிபதி சாரம் பெற்று 9 சாரம் பெற்று அவர் திசையை நடத்தினார். அந்த காலகட்டத்திலேயே கூட இவர் முயற்சி செய்திருந்தால் போயிருக்கலாம். இருந்தாலும் கோச்சாரம் தடுத்திருக்கும். இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பை கொடுத்திருக்கும். தற்பொழுது குரு திசை சுய புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கோச்சார நகர்வு பிறகு இந்த ஜாதகர் வெளிநாட்டு உத்தியோகம் என்ற அமைப்பை சிறப்பாக எய்துவார் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. குழுவிற்கும் அனைத்து குருமார்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் புனேயிலேருந்து ரேணுகா பேசுகிறேன். ஸ்ரீபதி சார், நீங்கள் பதிவிட்டிருக்கிற ஜாதகம் மகர லக்னம். அருமையான ஜாதகம். லக்னாதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு 4 அமர்ந்திருக்கார். இந்த ஜாதகத்தின் முதல் தர யோகக்காரகராகிய சுக்கரனுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கார். இப்போ நம்ம கேள்வி வந்து, இவர் வெளிநாடு எப்போ போவார்? இப்போ வந்து அவருக்கு நடக்கிறது குரு திசை, குரு புக்தி.
அப்போ இந்த குருவானவர் இந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுக்குரியவர். 12ஆம் வீடு தொலைதூர பயணத்தை குறிக்கிறது. ஒரு இடத்துலேருந்து மூவ் பண்ணக்கூடிய அமைப்பை குறிக்கிறது. அந்த வீட்டுக்குரிய கிரகம் தன்னுடைய திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக தொலைதூர பயணம் ஏற்படும். இப்போ இது வந்து ஓவர்சீஸ் ட்ராவல்ங்கிறது நமக்கு பலவிதமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ராக்டிக்கலாகவும் இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, அவர் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்ட்டு. இப்போ இந்த குருவானவர் லக்னத்திற்கு 4ல் அமர்ந்து கேதுவுடைய சாரம் வாங்குறார். அந்த கேதுவானவர் லக்ன கேந்திரத்தில் அமர்ந்து சந்திரனுடைய சாரம். அந்த சந்திரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து உச்சமாகி இருக்கார். ஸோ இந்த ஜாதகத்தில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. திசையை நடத்தக்கூடிய குருவுடைய குரு அமர்ந்த வீடு வந்து செவ்வாயுடையது. அந்த செவ்வாயானவர் லக்னத்திற்கு 10ல் திக்பலமாகி அமர்ந்து திசாநாதனாகிய குருவை பார்க்குறார். அப்போ அந்த குரு செவ்வாய் பார்வை ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. அப்போ இந்த செவ்வாயானவர் லக்னத்திற்கு 10ல் அமர்ந்து தன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு சனி எல்லாரையும் பார்க்குறார். செவ்வாய் வந்து கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு பாதக ஸ்தானாதிபதி தான், இயற்கை பாவர் தான், அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் 10ஆம் வீடும் அவருக்கு உயர்தரமான ஒரு அமைப்பு. அவர் வந்து சுகஸ்தானாதிபதியும் அவர். அப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீடுன்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஓவர்சீஸ் ட்ராவலை குறிக்கிறது. அதுவும் அது சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டுக்குரிய சந்திரன் லக்னத்திற்கு 5ல் உச்சமாகி அமர்ந்திருக்கார். இந்த 7ஆம் வீட்டில் 6, 8க்குரிய கிரகங்கள் கூடியிருக்கு. 6, 8 சம்மந்தம் ஏற்படும் பொழுதும் வெளிநாடு பயணங்கள் உண்டாருது. ஆனால் இதில் முக்கியமாக இப்போ 12ஆம் வீட்டுக்குரிய குருவுடைய திசை நடக்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். ஆனால் ஏன் இன்னும் போகலை? அதுக்கு ரெண்டு காரணம். இப்போ இது வந்து சனி பகவான் லக்னத்திலேயே உட்காந்துருக்கார். கோச்சார சனி, அவர் மூவ் ஆகணும். அப்போ இந்த சனி பகவான் கும்பத்துக்கு மாறணும். அதே போல் குருவானவர் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டுக்கு மாறணும். அதான் மேஷத்துக்கு தன்னுடைய டிரான்சிட்டில் இப்போ கோச்சார குரு மேஷத்துக்கு மூவ் ஆகும் பொழுது அவருடைய பார்வை 12ஆம் வீட்டுக்கு படும். 12ஆம் வீட்டிற்கு குருவுடைய பார்வை ஏற்படும் பொழுது அவருக்கு வந்து இந்த டிராவல் வந்து சாத்தியமாகும். இவருக்கு வந்து இந்த மேஷத்தில் குரு வரும் பொழுதும் கும்பத்துக்கு சனி பகவான் மூவ் ஆகிட்ட பிறகும் இவருக்கு கண்டிப்பாக ஃபாரின் ட்ராவல் இருக்குங்க சார். ஜாதகத்தில் குருவானவர் நவாம்சத்தில் உச்சமாக இருக்கார், செவ்வாய் ஆட்சியாக இருக்கார், ராசியில் பார்த்தாக்கா சந்திரன் உச்சமாகியிருக்கார், செவ்வாய் திக்பலமாகியிருக்கார். அப்போ இது எல்லாமே ரொம்ப நல்ல அமைப்பை கொடுக்கறது. சந்திரன் உச்சமாகி இருக்கிறதும் இன்னொரு ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு. அப்போ இந்த மேஷத்துக்கு குரு வரும்பொழுது இவர் கண்டிப்பாக ஃபாரினுக்கு புறப்பட்டுருவாருங்க சார். அதுதான் இந்த ஜாதகத்தில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம். நன்றிங்க சார்.